தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல துவர்ப்பில்லாமல் வாழைப்பூ குழம்பு வைப்பது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாழைப்பூல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. வாழைப்பூ வந்து ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம வாழைப்பூவை வந்து நம்ம ரெகுலரா உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம், ரத்த சோகை இது எல்லாம் கூட குணமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. வாழைப்பூ வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில உள்ள புண்களையும் வயிற்று புண்களையும் ஆற்ற வல்லது. வாழைப்பூல நல்ல ஒரு துவர்ப்பு தன்மை இருக்குது. அதனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுக்குள் வைத்திருக்க கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூ மலச்சிக்கலை தீர்க்க கூடியது. சோ இந்த அளவுக்கு அதிக பலன்கள் உள்ள வாழைப்பூவை வந்து சாதாரணமா குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அதனுடைய துவர்ப்பு சுவையினால சாப்பிட தயங்குவாங்க. அதனால துவர்ப்பில்லாம வாழைப்பூ குழம்பு, வாழைப்பூ வடை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இன்னைக்கு வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாழைப்பூவை முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பூவிற்குள்ளயும் ஒரு வெள்ளையா தண்டு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது மட்டும் இல்லாம தோல் மாதிரி ஒரு பகுதியும் இருக்கும். நீங்க அந்த தண்டை பிடிச்சு லேசா எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த தோல் மாதிரி உள்ள பகுதியும் சேர்ந்து வந்துடும். சோ இது ரெண்டையும் முதல்ல கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நான் வந்து சின்ன சின்ன பகுதி இருக்கும் இல்லையா வாழைப்பூவோட நடுப்பகுதி, அதை வந்து கட் பண்ணி குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பகுதியை வந்து வடைக்காக தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு தாளிதத்திற்காக 1 டீஸ்பூன் அளவிற்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். ஜீரகம் ஓரளவுக்கு பொரிந்த உடனே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வைத்திருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். நான் 1 கப் அளவிற்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து பொன்னிறமா வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் அரைச்சும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சு வச்சிருக்கிறேன். எதனால அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம அரைச்சு ஊத்தும் பொழுது உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம புளி குழம்புக்கு வந்து வெங்காயத்தை அரைச்சு சேர்க்கும் பொழுது அதோட அரோமா வந்து சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு பிறகு 2 டீஸ்பூன் அளவிற்கு நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கிடுறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவிற்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். எப்பொழுதுமே வந்து நம்ம புளிக்குழம்புக்கு ஜீரகத்தோட அளவு அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடலாம். இப்போ இது கூட வத்தல் பொடி வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கிறேன். நீங்க நார்மலான வத்தல் பொடி இருந்தா அதை கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க நறுக்கி வைத்திருக்க கூடிய அந்த வாழைப்பூவை இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க குழம்புல வந்து சேர்க்கிற வாழைப்பூ வந்து அந்த நடுப்பகுதியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா துவர்ப்பு வந்து கம்மியா இருக்கும் நமக்கு. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவிற்கு புளிய வந்து நனைய போட்டு வச்சிருக்கிறேன், 1/2 ஹவர். சோ இத வந்து நம்ம நல்லா திக்கா வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சுக்கிடலாம். இந்த புளி கரைசல இந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். எப்பவுமே வந்து புளி கரைக்கும் பொழுது நல்லா அழுத்தி பிசைஞ்சு திக்கா வர்ற மாதிரி நம்ம கரைச்சு எடுத்துக்கிடணும். இப்போ இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வாழைப்பூல வந்து துவர்ப்பு சுவை நீங்கிறதுக்காக நம்ம 2 குழி கரண்டி அளவிற்கு தயிர் வந்து சேர்த்துக்கிடலாம். தயிர் சேர்க்கறதுல உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு வந்து குழம்புல உள்ள துவர்ப்பு சுவையை வந்து தயிர் வந்து நீக்கிடும். இன்னொன்னு வந்து குழம்பு நல்லா திக்கா வந்து நமக்கு ரிச்சா கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துல நமக்கு கிடைக்கும்.
நம்ம உணவோட சுவை வந்து மேம்படும். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இது கூட ஒரு கப் அளவிற்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிடலாம். தேங்காய் பாலும் வந்து நமக்கு துவர்ப்பு சுவையை நீக்கிடும், அது மாதிரி உணவுடைய சுவையை வந்து கொஞ்சம் கூடுதலா நமக்கு கொடுக்கும். சோ அதனால தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவிற்கு உப்பு வந்து சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்ப இன்னொரு டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு விசிலுக்கு விட்டுக்கோ. அதற்கப்புறமா 5 நிமிடம் சிம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிடம் திறந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ குழம்பு ரெடி. இது வந்து நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூடவோ இல்லனா இட்லி தோசைக்கோ நீங்க வச்சு கொடுக்கலாம். உண்மையாவே இது துவர்ப்பு இல்லாம சூப்பரா இருக்கும். எதனாலனா நம்ம புளி சேர்த்திருக்கிறோம், அது மாதிரி தயிர் சேர்த்திருக்கிறோம். சோ இந்த ரெண்டும் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு துவர்ப்பு வந்து கம்ப்ளீட்டா போயிடும். சாப்பிடுறதுக்கு நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ட ருசியில இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ராஜேராகர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.